நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க பிள்ளைகிட்ட உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத விஷயம் எது? மெதுவா சாப்பிடுறது. மெதுவா சாப்பிடுறது. பொய் சொல்றது. பொய் சொல்றது. ஒன்னு சொன்னா எட்டு அடிக்கிட்டே போவான். ஒரு அன்இமேஜினபிள் இமேஜினேஷன். ஆஹா, என்ன வயசு? ஏழு வயசு. ஏழு வயசு. ஓகே, தேங்க்யூ காமிச்சதுக்கு. ஸோ அப்படியே அதை மெயின்டைன் பண்ணி அப்படியே அடுத்த பாயிண்ட்ல அதை நம்ப வைக்கிறதுக்காக சொல்லிட்டே போவாப்லையா? சிலதெல்லாம் அவனா யோசிச்சு புதுசா சொல்லுவான். அது எப்படி முடியும்னே தெரியல. எவ்வளவு கஷ்டமா அவங்களுக்கு தாங்க தெரியும். யோசிச்சு சொல்லணும் அதெல்லாம். எஸ், சோஃபால தலையில தொங்குறது பிடிக்காது. சோஃபால தலையில தொங்குறது. ஆமா, சோஃபால தலையில தொங்குவியா? டிவி பார்க்கல, ஸ்ட்ரைட்டா உட்காந்து பார்க்க மாட்டான். தலையில தான் இருப்பான். தலையில இருந்து எப்படி பார்க்க முடியும்? தலையில இருக்கும், கால் ரெண்டு மேல இருக்கும். அப்படியே டிவி பாப்பா? ஏன் அப்படி? அதுல என்ன மைக் கொடுங்க அவட்ட. ஐ லைக் ஹிப் ஹாப். யூ லைக் ஹிப் ஹாப்? வாவ், தலையில இருந்தா. தலையில இருந்தா தலையில தெரியுமே டிவி. யா, ஐ லைக் இட். பட் யூ லைக் இட்? தலையில தொங்கி தான் டிவி பாப்பியா? எஸ். அழுவுறது. விளையாண்டுகிட்டே இருப்பான் சார், வரவே மாட்டான். சொல்லையில ரொம்ப வேதனையா சொல்றீங்களே, வரவே மாட்டான். ஒரு சொல்லுல ஒரு வார்த்தையை கேட்கவே மாட்டான் சார். பத்து தடவை சொல்லி பதினோரா தடவை கேட்பான். அதுவும் அடி வாங்கிட்டு தான் கேட்பான். காலையில அவனுக்கு தம்பி இருக்கு, 1.5 வயசு தம்பி. அவன் பாட்டுனு கம்முன்னு தான் விளையாடிட்டு இருப்பான். இவனை கிளம்புன்னு ஏதாச்சும் டென்ஷன் பண்ணோம்னா இவன் நேரா போய் அவனை ஒரு அடி அடிச்சிருவான். இல்லை அவன் கையில இருக்கிறத பிடிங்கி விட்டுருவான். அவன் கத்த ஆரம்பிச்சிருவான். அந்த நேரம் அது ரொம்ப பிடிக்காது, இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஓ, நீங்க குடைச்ச கொடுத்தா உங்களை குடைச்ச கொடுத்துருவாப்ல. எஸ் வேற. பெரிய பசங்களை கூட போய் கிரிக்கெட் ஆடுவான். பெரிய பசங்களோட? ஆமா. ஆஹா, அது எனக்கு பிடிக்காது, ஆனா அதை விரும்புவான். நீ என்ன படிக்கிற? அவரோட துணிமணிகளை டஸ்ட்பின்ல போட்டதே இல்ல. அதுக்கு வந்து எனக்கு பயங்கர கோபம் வரும். ஏன்னா உன்னோட பொருளை வந்து நீ எடுத்து அந்த டஸ்ட்பின்ல கூட போட முடியலன்ட்டு. சாக்ஸ் ஒரு பக்கம் இருக்கும், அவரோட ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் ஒரு மாதிரி. நம்ம தான் அதை கேதர் பண்ணிட்டு போகணும். ஸோ அது அது வந்து இருக்கிறதுலேயே ஒரு பிடிக்காத ஒரு ரொம்ப பிடிக்காத ஒரு இது. அதுதான். ஓகே. ஆ, என் பொண்ணு கோவம் இந்த செவத்தில் போட்டு டொம்பு டொம்புன்னு முட்டுவா, நான் ரொம்ப பயந்துருவேன். ஐயோ, மூளை கலங்கிருமோன்னு. இல்லைன்னா ஜன்னல் கதவை உடைப்பா, பீரோல் கதவை உடைப்பா. அதுவும் மீறினா என்ன செய்வா? கண்ணில் போட்டிருக்கிற கண்ணாடி எடுத்து ஃப்ரேமை ரெண்டாக உடைச்சிருவா. ஆக்சுவலா இது கொஞ்சம் வேற மாதிரி. நீங்க உங்க வீட்டுக்காரோட சண்டை போடுவீங்களா? போடுவோம். இல்ல இல்ல, சீரியஸா கேக்குறேன். சண்டை போடுவோம் சார். ஓகே, எந்த அளவு பேச்சோ சத்தமா பேசி அந்த அளவுக்கு சண்டை போடுவீங்களா? சார், கோவந்தா போடாவடன்னு கூட பேசி சண்டை போட்டுருவோம். ஓகே, ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இட் இஸ் நாட் அ ஈஸி திங். இது உங்களிடமிருந்து உங்க பிள்ளைக்கு வந்திருக்கு. ரொம்ப சிம்பிளான தியரி இது. அதனால தான் இந்த கேள்வி நான் கேட்டேன். ரொம்ப பெரிய அளவு சத்தம் போட்டு சண்டை போடக்கூடியவங்கன்னா அதுக்கு மேல அந்த பிள்ளை அக்ரெசிவா இருக்கும். என்ன பிடிக்காது? பச்சை பிள்ளைய துணி மடிக்க சொல்லிவிட்டு
துணி மடி, உனக்கு துணி மடிக்க தெரியுமா? மடிப்பியா? ஓ, உனக்கு பிடிக்காத சீன் என்ன சொல்றாங்க? சைக்கிள் என்னோட சைக்கிள் உடல் உடனே ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த சைக்கிளை போய் பார்க்க மாட்டேயாடா எரும மாடுன்னு கெட்ட கெட்ட வார்த்தையில வைவாங்க. அது எனக்கு பிடிக்காது. அது பிடிக்காது. சரி, பக்கத்துல எங்க அம்மா வந்து கீரை கீரை சாப்பிட சொல்லுவாங்க, அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஓ, கீரை. இதான் 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 பாயிண்ட். பிடிக்காத விஷயம் அது. கார குழம்பு பிடிக்காது, அதையே சாப்பிட சொல்லுவாங்க. கார குழம்பு. ஓகே. பிள்ளைகளுக்கு பிடிக்காத சில நடவடிக்கைகள் அப்படின்னு நீங்கள் லிஸ்ட் பண்ணுற அதே நேரத்தில் பிள்ளைகள் தங்களுக்கு பிடிக்காத விஷயம்னு ஒன்று இருக்குது, அதை தொடர்ந்து செய்ய சொல்கிறாங்க. அது இத்தினோண்டு பிள்ளையை துணி மடிக்க சொல்கிறதா இருக்கலாம், வீடு பெருக்க சொல்கிறதா இருக்கலாம், இப்படி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட்ஸ் இந்த சென்ஸ் அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் எங்களை செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு.